மும்பையை சேர்ந்தவர்தான் 28 வயதான பூஜா. 2016 ஆண்டு சென்னையில் தனியார் கல்லூரியில் ஒன்றில் படித்தார். அப்போது அவருக்கு தோழியின் நண்பரும் சாப்ட்வேர் இன்ஜினியருமான 38 வயதான தினேஷின் அறிமுகமும் கிடைத்தது. நட்பாக பழகியவர்கள் தனியே சென்னையில் பல இடங்களுக்கு சென்று வந்தனர். 2018 ஆண்டு படிப்பு முடிந்து பூஜா மும்பைக்கு புறப்பட்ட போதுதான் தான் அவரை காதலிப்பதாக கூறி அதிர்ச்சி அளித்துள்ளார் தினேஷ். காதலை ஏற்க மறுத்த பூஜாவோ தனது பெற்றோரிடம் திருமணம் குறித்து பேசும்படி கூறிவிட்டு சென்றும் விட்டார். ஆனால் தன் காதலை ஏற்காவிட்டால் தற்கொலை செய்து கொள்வதாக தினேஷ் போன் மூலம் மிரட்டியும் உள்ளார். மேலும் இரு வீட்டார் சம்மதத்துடன் பெற்றோர் முன்னிலையில் திருமணம் செய்து கொள்வதாகவும் ஆசை வார்த்தையும் கூறியுள்ளார். 2019 ஆண்டு அக்டோபர் மாதம் விமானம் மூலம் பூஜாவை சென்னைக்கு வரவழைத்துள்ளார் தினேஷ். கிழக்கு கடற்கரை சாலையில் தனி வீடு எடுத்து திருமணம் செய்து கொள்ளாமலேயே ஒன்றாக வாழ்ந்தும் வந்தனர். இதில் ஒருமுறை பூஜா கருவுற்றதாகவும் இருவரும் சேர்ந்து அதை கலைத்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில்தான் 2020 ஆண்டு மார்ச் மாதம் தனது தந்தை உயிரிழந்ததாக கூறி தினேஷ் திருச்சி சென்று விட்டார் என்றும், அதன் பின்பு வாரம் ஒருமுறை மட்டுமே பூஜாவை தொடர்பு கொண்டு பேசிய தினேஷ் பின்னர் பேசுவதையே நிறுத்திவிட்டார். இதற்கிடையே தினேஷின் உறவினரின் முகநூல் பக்கத்தில் தினேஷ் வேறொரு பெண்ணுடன் திருமண கோலத்தில் இருந்த புகைப்படத்தை பார்த்த பூஜா அதிர்ச்சி அடைந்துள்ளார். இது குறித்து மேலும் விசாரித்த போதுதான் கடந்த ஏப்ரல் 8 தேதி தினேஷுக்கு திருமணமானதும் தெரிய வந்தது. மேலும் வேறொரு பெண்ணுடன் நிச்சயதார்த்தம் முடிந்த பிறகே தினேஷ் தன்னை சென்னைக்கு வரவழைத்து ஒன்றாக வாழ்ந்ததும் தெரிய வந்தது. தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த பூஜா தேசிய பெண்கள் ஆணையத்தில் கடந்த ஆகஸ்ட் மாதம் புகாரும் அளித்தார். பின்னர் அடையாறு அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலும் தொடர்ந்து அடையாறு துணை ஆணையரிடமும் நேரில் சென்று புகாரும் அளித்துள்ளார். ஆனால் தினேஷ் மீது புகாரளித்தும் இதுவரை போலீசார் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பூஜாவும் குற்றம் சாட்டியும் உள்ளார்.